டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா, எஸ் அம்முவோட பார்ட் 1 வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அம்முக்கு க்ரூமிங் செக்ஷன் பார்க்க போறோம்னு. யார் யாரெல்லாம் அம்முவோட பார்ட் 1 வீடியோ பார்க்கல, நம்ம கார்ட்ஸ்ல கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. 1 eternity later. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல க்ரூமிங் செக்ஷன், ஃபுட் பர்ச்சேசிங் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அம்முவோட ஹேர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி இப்படி தான் இருக்கு. ஸோ எவ்ரி 2 months ஆர் 3 months ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக மொட்டை அடித்து விடுவோம், ஏன்னா டியூ டு வெதர் செம்ம சூடாக இருக்கும். ஸோ அம்முவை காடியில் ஏற்றியாச்சு, ஏற்றின கேப்பில் நம்ம ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ் எடுத்துப்போம், ஏன்னா இப்போ இதோட 3 மாதத்துக்கு இந்த முடி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஃபியூ ஷார்ட்ஸ் அழகாக எடுத்துப்போம். ஸோ இப்போ ஆன் தி வே டு அம்மோட க்ரூமிங் ஸ்டாக்கும் நம்ம போகிறோம். அம்மாவை நாங்கள் ரெகுலராக 2 ஷாப்ஸ் கூட்டிகிட்டு போவோம். ஒன்று வந்துட்டு இப்போ போகிற பெட் இன்டெக்ரிட்டி, இது வந்து க்ரூமிங் ஷாப். செகண்ட் வந்து மெடிக்கல் ஷாப், அங்கே வந்துட்டு நம்ம செக்அப்பும் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஃபுட் கூட நம்ம வாங்கிக்கலாம். அம்முவை கார்லேருந்து இறக்குறதே ஒரு பெரிய வேலை, அடம் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ அப்படி இப்படியே இறக்கியாச்சு. இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு அந்த ஷாப் பர்சனுக்கு எப்பொழுதுமே அம்முன்னு பேர் சொன்னாலே தெரிஞ்சிடும், போத்தா தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. போத்தா மீன்ஸ் மொட்டை அடிக்கிறது தானே அப்படின்னு அர்த்தம். ஓகே, நியர்பை ஒரு க்ரோசரி ஷாப் இருந்துச்சு, அங்கே நிறைய ஃபுட் டைப்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அம்மாவோட ஸ்டாலில் கூட ஸ்டாக் இருக்காது, ஸோ இங்கே வந்துட்டு ரெகுலராக இருக்கும். ஸோ இங்கே நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அம்மாவோட மெடிக்கல் ஷாப்பில் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு என்னென்ன வாங்கினேன் அம்முக்காகனு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருப்பாங்க அம்மு ஆஃப்டர் எல்லா முடியும் சரிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு காரில் போகலாம். அம்மு எவ்ரி டைம் அம்முவை மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஒரு பாவமான லுக் போஸ் கொடுப்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. ஸோ எப்படி நம்ம பிறந்தோன்னே நம்மளுக்கு ஒரு பர்த் கார்டு அப்படின்னு கொடுக்குறாங்களோ ரிப்போர்ட் கார்ட் மாதிரி, அம்முக்கும் இந்த மாதிரி வேக்சினேஷனுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஸோ இப்போ அம்மு ஸ்டாருக்கு போயாச்சு வேக்சினேஷனுக்கு, அண்ட் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி டாக்டர் கிட்ட பேசுவோம். Because if, let's say, first of all, she's paid yet any surgery done for neutering? No, not yet. Yeah, right, okay. If already neutered, then probably you can cause the dog to gain more weight after neutering. Sometimes it happens because of a hormonal problem. Yeah, okay. Yeah. So, dog is not on hypoallergenic, it's also basically not for the skin, so okay. It may be a little bit difficult even. Okay, also yeah, she's so. It's could a bit affect a little bit, because the hypoallergenic should be okay, but 2 times of it a day should be okay. But is there any other like human food that you give, or any pet food? No. So mainly is the So are we can continue with that one? I think you can continue, just for hypoallergenic you can continue, because okay. Dog presents some skin allergic issues, so it's better to continue with hypoallergenic. Okay. So you cannot change to the weight management for now. Okay. So what you can do is just encourage the dog exercise more, all these things. ஓகே கைஸ், அம்முக்கு வேக்சினேஷன் போட்ட கிளிப்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு எப்படி வேக்சினேஷன் போட்டோன்னே டயர்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட பெட்ஸ்க்கும். ஸோ அம்முவும் அப்படி தான் எவ்ரி டைம் வேக்சினேஷன் போயிட்டு வந்துட்டு, அண்ட் இன்றைக்கி ப்ளஸ் க்ரூமிங் வேறு, ஸோ ரொம்ப டயர்டில் தூங்கிடுவாங்க, ரொம்ப நேரம் நல்லா தூங்குவாங்க. தூங்குற கேப்பில் நான் என்னென்ன அம்முக்காக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோவை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அம்முக்கு ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சிக்கன் சேர்ந்த ஃபுட் வந்து ஒத்துக்காது. ஸோ நம்ம ஹைப்பர் அலர்ஜெனிக்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோயா மில்ல செய்கிற ஃபுட் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிறதுனால இது மட்டும் சிக்கன்ஸ் மீட்டோட கலந்தது அவங்களுக்கு ஒத்துக்கும். அதர்வைஸ் இந்த மாதிரி வெட் ஃபுட் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபிஷ்ஷாக தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஃபிஷ் எடுத்திருப்பேன், லேம் கொடுக்க முடியும், அண்ட் ஆல்சோ டர்க்கி கொடுக்க முடியும். தர்க்கினா எல்லாருக்குமே தெரியும், வான்கோழி ஒத்துக்கும், ஆனால் கோழி ஒத்துக்காது. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அதிசய பிறவியே. ஸோ வான்ஸ் தூங்கி எழிஞ்சோனே அவங்களோட குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சிருவாங்க, அது காலவே இல்லை. ஸோ அந்த குறும்புத்தனத்துங்களை நீ இப்போ பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ
Ammu பத்தி அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க. பாய்.